Reduction formula. For in this section, discuss about the topic is reduction formula. For higher education, very important topic for the reduction formula. So this one, the basic of the reduction formula. The first one, 0 to pi by 2. The first one, 0 to pi by 2 formula only. This all of the 0 to pi by 2. That is a definite integral reduction formula only here. So the remaining formula is going to higher education, but the engineering department, the reduction formula is very heavy. Okay, so first of all, I is equal to, that is the nth term, I is equal to integral 0 to pi by 2 sin power n x dx. Next, suppose sin theta or cos theta. So this is sin theta or cos theta, consider that 0 to pi by 2 sin power n x dx cos power n x dx is equal to, suppose the given value is going to add number, even number and the odd number. So even number means n minus 1 by n, n minus 3 by 2, n minus 2, and so next plus 1 by 2 into pi by 2 if n is equal to even number. Suppose odd number is going to n minus 1 by n, n minus 3 by n minus 2, and so next plus 2 by 3 if n is 3 by 2 into the next one is going to 1. Okay, well, that is the formula. Okay, so n is equal to 3, 5, 7. இது sin theta cos theta அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சோ sin theta பவர்ல ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர்னா சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், ஆட் நம்பர்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஓகேவா? இது கிளியரா இருக்குங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரல் 0 to pi by 2 sin power m x cos power n x dx. சப்போஸ் n is a even, m is a even, ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு. sin theta பவர்ல ஈவன் நம்பர், cos theta பவர்ல ஈவன் நம்பர்னா ஃபார் யூசிங் ஃபார் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சப்போஸ் நம்மகிட்ட வந்து பவர்ல நமக்கு 5 இருக்கு. 5 என்ன நம்பர்? ஆட் நம்பர். சோ ஆட் நம்பர் எடுத்து அப்ளை பண்ணா இங்க 5 மைனஸ் 1 பை 5 அப்ப 4 பை 5, 5 மைனஸ் 3 பை 5 மைனஸ் 2 அப்ப நமக்கு என்ன வரும்? 2 பை 3 கிடைக்கும். 2 பை 3 அப்படின்னு சொல்ற அடுத்த நம்பர் அப்ளை பண்ணா கண்டிப்பா 0 வந்துடும். அப்ப 2 பை 3 செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும் அந்த 2 பை 3. அப்ப நீங்க ஃபார்முலா அப்ளை பண்றப்ப இந்த லாஸ்ட் டோ கிடைச்ச அடுத்த நம்பர் நீங்க தான் போடணும். அப்படி பார்த்தா நமக்கு ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 பை 3 கிடைக்கும். ஈவன் நம்பர்னா 1 பை 2 கிடைக்கும். 1 பை 2 வந்தா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணா பை பை 2 நம்ம டைரக்டா போடணும். 1 பை 2 வந்தா பண்ணணும், பை பை 2 டைரக்டா போடணும், 2 பை 3 வந்தா டைரக்டா என்ன பண்ணணும், 1 தான் போடணும். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இதுக்குள்ள என்டர் ஆகவே முடியும். சோ இதுல m உம் n ரெண்டுமே ஈவனா இருந்தா இந்த ஃபுல்லா நம்ம அப்ளை பண்றப்ப இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா 1 டிவைடட் பை m பிளஸ் 2. ஓகேங்களா? சோ இதுல m ஓட வேல்யூ சப்போஸ் 2 னா இங்க 1 பை 2 வரும். அப்ப 1 பை 2 பிளஸ் 2 னா 4. எங்க 1 பை 4 வருதோ அங்க இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் m ஓட வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அங்க நமக்கு 1 பை 2 வந்தா பை பை 2 போடணும். இதை நாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான் ஆகாது. நெக்ஸ்ட் எம் வந்து என்னங்கிறது ஒரு ஆட் நம்பர், எம் வந்து ஈவனாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம். ஸோ ரெண்டுல எந்த ஒரு நம்பரோ கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி எந்த நம்பரை கன்சிடர் பண்ணாலும் ஸோ ஃபார்முலா பார் இது ஒன்று தான். நம்ம இங்கே தான் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஆன்சர் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா, அப்போ நமக்கு அடுத்த நம்பர் மைனஸ்ல வர்றப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், நம்ம நிறுத்திடணும். சப்போஸ் இதுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பா மைனஸ்ல வரலாம், இல்ல ஜீரோ வரும் கன்சிடர் பண்ணல. இது ஜீரோ வந்துச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல் டேர்ம் மல்டிபிளேஷன் ஜீரோ ஆயிடும். அப்ப ஜீரோங்கிற கான்செப்ட் வரும், அதுக்கு முன்னாடி டேர்ம். அப்ப முன்னாடி பாருங்க 2 பை 3 தான் லாஸ்டா கிடைக்கும். 2 பை 3 எங்க கிடைக்குதோ அதுக்கப்புறம் 1 போடும், 1 பை 2 எங்க கிடைக்குதோ அது பை பை 2 போடும். அப்ப இதுக்கு வந்து இங்க கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த இது மாறும், அதேதான் இதுவும். இது எல்லா கான்செப்டுமே என்னன்னா அதே கான்செப்ட் தான். இங்க எம் இஸ் ஏ ஆட் நம்பர், நெக்ஸ்ட் என் இஸ் ஏ ஈவன் நம்பர், இது கம்பல்சரி. சோ தேர்ட் ஃபார்முலா சைன் தீட்டா காஸ் தீட்டா மிங்கிள் ஆகி வந்துச்சுன்னா ஃபார்முலா மெமரி பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாது, செகண்ட் லெவலுக்கு போக முடியாது. அதுல இந்த கான்செப்ட் நல்லா தெரியும். எம்மோட வேல்யூ கிடைச்சிருச்சு, இந்த வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அடுத்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகேவா? இது ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் டைரக்டா சம்முக்கு போயிடலாம்.